வணக்கம் நண்பர்களே, கோவை செந்தில் எலக்ட்ரானிக்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாருங்கள், புதிய இசை உலகத்திற்கு செல்வோம். வணக்கம். கோவை செந்தில் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து செந்தில்குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜேபியில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதனோட மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா MR38. இது தான் இதனோட மாடல் நம்பர். இது வந்து ஒரு ஸ்பீக்கர், 150 வாட்ஸு, 8 ஓம்ஸு, மேட் இன் யூஎஸ்ஏ. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஊஃபர், ஒரு மிட்டு, ஒரு ட்யூட்டர் வச்சுருக்காங்க, 3-way. ரொம்ப சவுண்ட் எஃபெக்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதை வந்து நீங்கள் ஹோம் தியேட்டருக்கில் வந்து ஃப்ரண்ட் டவராகவே வச்சுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அல்லது பாட்டு கேட்கணும், ஸ்டீரியோ பாட்டு கேட்குறவங்களாக இருந்துன்னா ஸ்டீரியோவுக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 22,000 வருது, 22,000 வருது. 22,000 ரூபாய்க்கு இது ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக தான் இருக்குது. ரொம்ப சூப்பரான எஃபெக்டாக இருக்குது, பக்காவாக சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது, சரிங்களா? இப்போது இதை வந்து நான் கிரில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வேணுங்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். என்னோடய ஃபோன் நம்பர் 9443221800. இது என்னோடய ஃபோன் நம்பர். இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் இருக்குது. இதில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் இதனோட பிக்சர் அனுப்புன்னு சொன்னீங்கனாலும் பிக்சர் அனுப்புவாங்க. இது வேணும், எனக்கு பிடிச்சிருக்குது, கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய கூகுள் பே நம்பர் 9842224322. இது தான் என்னோடய கூகுள் பே நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் கூகுள் பே பண்ணிவிட்டு, அட்வான்ஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, அதனோட ரெசிப்டை வந்து நீங்கள் நான் சொன்ன முதல் சொன்ன நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு கன்ஃபார்ம் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனில் ஆல் அமுத்துங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்து நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். ஏன்னா இன்னும் நிறையா வந்து கேசட் டெக்கு, ஸ்டீரியோ டெக்கு, ஏவிஆரு, ஸ்பீக்கர் பாக்ஸு, புக் ஷெல்ஃபு, இது மாதிரி நிறைய ஐட்டங்கள், எக்கச்சக்கமான ஐட்டங்கள் வந்திருக்குது, நியூவாக வந்திருக்குது. எல்லாமே நாங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறோம், பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. இப்போ இதனோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம், வாங்க. இதனோட ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா 150 வாட்ஸு, 8 ஓம்ஸு, மேட் இன் யூஎஸ்ஏ. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா ஊஃபர் வந்து 8 இன்ச் ஊஃபர் கொடுத்துருக்காங்க, 6.5 இன்ச்சுக்கு மிட்டு கொடுத்துருக்காங்க, 1.25 இன்ச்சுக்கு ட்யூட்டர் கொடுத்துருக்காங்க. ட்யூட்டர் வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, ரொம்ப சில் நைஸ் வருது. அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் ஒரு ஏர் ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதுதான் இந்த ஸ்பீக்கர் பாக்ஸோடைய டீட்டெயில்ஸ். ஓகே, தேங்க்யூ. கவுண்டம் பாளையம், இது தாங்க எங்களோட லொக்கேஷன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பில்டிங் இருக்கும், அதை தொட்ட மாதிரி பாலம் வந்து மேலே ஏறும். இந்த பாலத்து மேலே ட்ராவல் பண்ணுங்கள், இந்த பில்டிங்கெல்லாம் அடையாளம் பார்த்துக்குங்க. அதுக்காக இந்த லெஃப்ட் சைடு எடுத்துருக்குறோம். இந்த மாதிரி எல்லோ கலர் பில்டிங், அது மேலே வாரின்னு போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து இங்கே ஒரு வைபவ் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஹுண்டாய் சர்வீஸ் சென்டர், இது வந்து நாங்கள் பாலத்து மேலே இருந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு யூ-டர்ன் போடணும், சின்னதாக கொஞ்சம், அவ்வளோதான். கீழேருந்து வந்தீங்கன்னா பாருங்கள், அந்த லாரி வர்ற வழி தான், பாலத்துக்கு கீழே வந்தீங்கன்னா அதான் வழி. இப்போ வந்துட்டு கொஞ்சம் இந்த ரோடை டச் பண்ணுறீங்க, இந்த ரோடு டச் பண்ணியாச்சுன்னா பாருங்கள் சரவணா நகர், பாலன் நகர் வரும். இந்த ரோட்லேயே டச் பண்ணி உள்ளே வாங்க, சிவன் கோயில் வரும். இந்த சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட் கட்டு,
சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா மூணு ரோடு பிரியும், அதில் ரைட்டில் டேர்ன் பண்ணுங்கள். ரைட்டில் டேர்ன் பண்ணும், கொஞ்சம் வந்த உடனே உடனே லெஃப்ட் டேர்ன் பண்ணும். லெஃப்டில் டேர்ன் பண்ணோன்னே பாருங்கள், பச்சை கலர் பில்டிங் தெரியுதுல, இதுதான் எங்களோட அப்பார்ட்மெண்ட்டு, மருதம் ஒடிசி அப்பார்ட்மெண்ட்டு. இதில் வாட்ச்மேன்கிட்ட சொல்லிவிட்டு கீழே வாங்க, படிக்கட்டு ஏறுங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்னு வரும். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்த உடனே ரைட்டில் டேர்ன் பண்ணுங்கள். ரைட்டில் டேர்ன் பண்ணோன்னே லாஸ்ட் வீடு செந்தில்குமார்னு வீடு வரும்.